ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சுகவாழ்வை தேடி பிறந்த நாட்டை விட்டு போய் பிற நாடுகளில் வாழ்வது என்பது உலகம் தோன்றிய காலந்தொட்டு தொடர்ந்து நடைபெறுகின்ற விஷயமே. பிறந்த மண்ணை விட்டு வெளியேறி பிழைப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டிய தேவைகள் வாழ்க்கை பகுதிகளில் அநேகருக்கு ஏற்படுகின்றது. சூழ்நிலை வற்புறுத்தல்களினால் வெளிநாடு செல்வோர் ஒரு புறமுக்க, சுகமான சூழ்நிலை விரும்பி செல்வோர் தான் இன்று ஏராளம். தேவையான ஒரு விஷயம் என்னவென்றால், பிறந்து வளர்ந்த தாய்நாட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறகடித்து பறக்கும் அனுபவத்தை பெற்ற பலர் சுகமான வாழ்க்கை மோகத்திற்கு பலியாகி வெளிநாடு தேடி ஓடுகிறார்கள் என்பதுதான். போதிய வருமானம் தரும் ஒரு வேலையை விட்டுவிட்டு அதிக வருமானம் தேடி அரபு நாட்டிற்கு சென்ற ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தினர் பண அளவில் பெருகினார்கள். ஆனால் ஒரு நல்ல சப ஐக்கியம், ஒரு ஊழியம் செய்யும் வாய்ப்பு ஆகியவையின்றி ஆவிக்குரிய நிலையில் அணைந்து போன தீபமாகி போனார்கள். இங்கே உயர உயர பறந்த பலர் வெளிநாடு சூழல்களில் தங்கள் இறக்கைகளை ஏதாவது விதத்தில் இழந்து பறப்பதற்கு பதிலாக கோழியை போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். நிலையற்ற இந்த உலகத்தில் தேவன் நம்மை அவருடைய ஒரு தெய்வீக நோக்கத்திற்காகவே அழைத்திருக்கின்றார். எனவே உண்மையான ஆவிக்குரிய மக்கள் வெளிநாடு செல்ல விரும்பும் முன்பு பிறந்த நாட்டில் வாழ வழி இல்லாததால் செல்லுகின்றோமா, அல்லது சுகமான வளமான ஒரு வாழ்வை தேடி செல்கின்றோமா என்று சிந்தித்தல் நல்லது. அதிக பணமும் அதிக பொருளும் வந்தால் வாழ்வு முழுமையாகி விடுவதில்லை. தேவனே நம்மை முழுமையாக்குகின்றவர். பிறந்த நாட்டிலும் தேவன் நம்மை உயர்த்த முடியும் என்ற விசுவாசம் மேன்மையானது. வாழ்க்கையில் நன்மைகளை தேடிச் செல்வது தவறல்ல. ஆனால் தேவன் நம்மை ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் தான், அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் தான், அல்லது குறிப்பிட்ட ஒரு தொழில் அல்லது வேலையில் தான் ஆசீர்வதிக்க முடியும் என எண்ணிவிடக் கூடாது. எகிப்துக்கு போக வேண்டாம் என்று தேவன் ஈசாக்கிற்கு சொன்ன போது, இந்த பஞ்ச தேசத்தில் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்காமல் கீழ்ப்படிந்தான். அதை தொடர்ந்து அந்த பஞ்ச தேசத்தில் அவன் விசுவாசத்தோடு விவசாயம் செய்த போது அவன் 100 மடங்கு அறுவடையை கண்டான். ஒரு சாரிபாத் விதவையின் வீட்டில் எலியாவை தேவன் குறைவின்றி போஷித்தது போல இந்தியா போன்ற 7 நாட்டிலும் தேவன் நம்மை போஷிக்கவும் உயர்த்தவும் முடியும். தேவனால் தெளிவாக நடத்தப்பட்டால் என்று வெளிநாடு சம்பாத்திய ஆசைகளால் மேற்கொள்ளப்படாதிருக்க வேண்டும். சிந்தனைக்கு, பணக்குறைவு ஒரு பிரச்சனை தான், பண மிகுதியும் ஒரு பிரச்சனை தான். பணக்குறைவு ஒரு பிரச்சனை தான், பண மிகுதியும் ஒரு பிரச்சனை தான்.